ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போகிறது 33வது சம். ஸோ இந்த மாதிரி சம் வந்துச்சு அப்படின்னா, இப்போ நம்ம ஸ்கூலில் எல்லாம் பார்த்துருப்போம், நேரம் கூடினால் வேலையின் அளவு கூடும், இல்லாட்டி நேரம் கூடினால் நாட்கள் குறையும், இந்த மாதிரி பார்த்துருப்போம். ஸோ இந்த மாதிரி இருந்தால் நேர்மறல் எதிர்மறல் அப்படிலாம் படிச்சுட்டு வந்திருப்போம். ஆனால் இன்றைக்கும் அது வந்து எவ்வளோ தான் நம்ம டேலண்ட்டாக படித்தாலும் குழப்ப தான் செய்யும், எது நேர்மறல் எது எதிர்மறல் அப்படின்றது. இல்லை ஒரே இதில் எல்லாத்தையுமே சேர்த்து கொடுத்தாலும் எல்லா நேர்மறல் எதிர்மறல் சேர்ந்து வந்தாலும் குழப்பம். ஸோ அந்த மாதிரி கன்ஃபியூஷன்லாம் வேண்டாம் அப்படின்றதுக்காக தான் சிம்பிளாக இந்த ஒரே ஒரு ஃபார்ம்லா MDTE டிவைட் பை W அப்படின்றது. இந்த ஃபார்ம்லாம் வச்சுக்கிட்டாலே போதும், நேர்மாறலா எதிர்மாறலா, அதாவது டைரக்ட் ப்ரொபோஷனலா இன்டைரக்ட் ப்ரொபோஷனலா அப்படின்றதெல்லாம் குழப்பமே தேவையில்லை. ஸோ ஈஸியாக நம்மளால செய்ய முடியும். டைரக்ட் ப்ரொபோஷன், இன்டைரக்ட் ப்ரொபோஷன் அப்படின்ற வார்த்தையை பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ அதுக்கு தான் இந்த ஃபார்ம்லா. ஸோ M ஃபார் மென், D ஃபார் டே, T ஃபார் டைம், E ஃபார் எனர்ஜி ஆர் எஃபிஷியன்சி, டிவைட் பை W. W அப்படின்னா ஒர்க். ஸோ இதை மட்டும் பார்த்துக்கிட்டு அந்த ஃபார்ம்லாம் பார்த்துக்கிட்டு கொடுக்குற டேட்டாவை அப்ளை பண்ணாலே போதும், எது மிஸ் ஆகுதோ அதுக்காக கேட்டிருப்பாங்க. ஸோ அதை டேரெக்டாக நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ எந்த வித குழப்பமும் இல்லாமல் சிம்பிளாக நம்மளால் முடியும். இப்போ பார்ப்போம். ஸோ 36 men can do a piece of work in 25 hours. In how many hours will 15 men do it? ஓகேங்களா. ஸோ ரெண்டு கொடுத்துருக்காங்க இங்கே. ஒரு இதில் 36 ஆண் வந்து 25 மணி நேரம் செய்யக்கூடிய வேலையை 15 ஆண் எத்தனை மணி நேரம் செய்வாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரெண்டு ஆண் இருக்குது, ரெண்டு டைம் இருக்குது. ஸோ அதனால் M1 T1, M2 T2 தான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இந்த ஃபார்முலாவை அப்படியே நம்மளுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிறேன். M1 D1 T1 E1 divided by W1 is equal to M2 D2 T2 E2 divided by W2. ஓகேங்களா. ஸோ கொடுத்துருக்க டேட்டா இங்கே அப்ளை பண்ணாலே போதும், நம்மளுக்கு தேவையான ஆன்சர் வந்துடும். ஸோ இப்போ கொடுத்துருக்கிறது என்னது, M1 கொடுத்துருக்காங்க 36. அடுத்தது டி, டே கொடுத்துருக்காங்களா, டே கொடுக்கல. ஸோ இல்லைன்னா நமக்கு தேவையில்லை, அதை ஒன்றுன்னு நினச்சிடலாம், வேணால் அதை விட்டுடலாம். அடுத்து டி இருக்கா, T1 வந்து 25, E1 இருக்கா, கொடுக்கல. அப்போ அதுக்கு பதிலாக ஒன்று தான். அடுத்த கீழே W1 கொடுக்கல, ஒர்க்கை பற்றி எவ்வளோ ஒர்க்குன்னு சொல்லலை. ஸோ ஒரு காமன் ஒர்க்குன்ட்டாங்க, அப்போ அதுவுமே நமக்கு தேவையில்லை. டிவைட் பை ஒன்று போட்டாலும் சரி தான், இல்லை அப்படி விட்டாலும் சரி தான். இஸ் ஈக்குவல் டு M2 என்ன கொடுக்கலாம், 15. D2 கொடுக்கல, T2 தான் நமக்கு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. E2 தேவை கொடுக்கல, W2 கொடுக்கல. ஸோ இப்போ இதை பார்த்தோம்னா நமக்கு தேவையானது T2 டைம் என்ன வரும் அப்படின்றத. ஸோ T2க்கு என்ன எழுதலாம், 36 × 25, இந்த 15 அந்த சைடு போகும்போது டிவைட் பை 15. ஓகேங்களா. ஸோ இதை கட் பண்ணோன்னா நமக்கு என்ன ஆன்சர் வரும், 5 × 15 = 5 × 12. ஸோ 60. ஓகேங்களா. ஸோ நமக்கு தேவையான ஆன்சர் 60. ஸோ 60 மணி நேரம் வேலை செய்ய வேண்டியிருக்கும் அப்படின்றத நமக்கு தேவையான ஆன்சர். ஓகேங்களா. சிம்பிளாக அந்த ஃபார்முலா மட்டும் மைண்டில் வச்சுட்டா போதும், MDTE டிவைட் பை W அப்படின்றத ஞாபகம் வச்சாலே போதும், நம்மளால் அழகாக ஆன்சர் செய்ய முடியும். அடுத்த சம் 33வது சம். இஃப் 15 மென் ஒர்க்கிங் 9 hours a day கேன் ரீப் எ ஃபீல்ட் இன் 16 days, இன் ஹவு மெனி டேஸ் வில் 18 மென் ரீப் த ஃபீல்டு ஒர்க்கிங் 8 hours a day? ஸோ 15 ஆண் ஒரு நாளைக்கு 9 மணி நேரம் எனக்கு வேலை செஞ்சு அந்த ஃபீல்டை 16 நாளில் முடிக்கிறாங்க. ஓகேங்களா. அதே இது இன் ஹவு மெனி டேஸ் 18 ஆண் ரீப் த ஃபீல்டு ஒர்க்கிங் 8 hours, ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் எனக்க 18 ஆண் எத்தனை நாளில் அந்த வேலையை முடிப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம எப்போவுமே யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா தான் MDTE டிவைட் பை W. இந்த ஃபார்முலா தான் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இங்கே இருக்கக்கூடியது M1, இது வந்து என்னது டைம், ஸோ இது T1, இது வந்து D1, M1 T1 D1. அதே இது இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, M2 T2 என்ன கேட்டிருக்காங்க, D2 கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இந்த ஃபார்முலாவில் நம்ம அப்படியே அப்ளை பண்ண போகிறோம், ரெண்டு சைடும் போட்டு அப்ளை பண்ண போகிறோம். M1 D1 T1 E1 டிவைடட் பை W1 is equal to M2 D2 T2 E2 divided by W2. இந்த ஃபார்முலாவில் கொடுத்துருக்க டேட்டாவை அப்ளை பண்ணுறோம், அப்ளை பண்ணி ஆன்சர் தான் பார்க்க போகிறோம். ஸோ டேட்டாவை அப்ளை பண்ணி பார்த்தோம்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது என்னது, ஆன்சர் 15. ஓகேங்களா. M1க்கு பதில 15 போட்டிருக்கோம், M2க்கு பதில 9 சாரி M1க்கு பதில 15, T1க்கு பதில 9, D1க்கு பதில 16, அதே இது M2க்கு பதில 18,
D2 க்கு பதிலா கேட்டு D2 தான் நமக்கு தெரியாது. ஸோ D2 மட்டும் வெயிட்டிங்கில் வச்சுருந்துருக்கோம். அதுக்கப்புறம் டிவைட் பை 1. ஸோ ஃபைனல் ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா 15 அப்படின்னு வரும். ஓகேங்களா? இது என்ன நம்ம டேட்டா கூட அப்ளை பண்ணிருக்கோம். இது வந்து M1. ஓகேங்களா? இது வந்து என்னது T1. இது வந்து D1. இது வந்து M2. இது T2. D2 தான் நமக்கு கேட்டுக்காங்க. ஓகேங்களா? ஸோ D2 போட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் 15 அப்படின்னு வரும்.